அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம். எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பதிவு என்னவென்றால், திருப்பாவை 27 பொருள் விளக்கத்தை பார்க்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறைக்கொண்டு யாம் பெரு சம்மானம். நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே, தோல் வளையதோடே செவிப்பூவே பாடகமே, என்றனைய பல்கலனும் யாம் மணிவோம். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பொருள்: எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்பு மிக்க கோவிந்தனே, உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம். அருச்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விதற்கான பொருட்செல்வமும் தருவாயாக. அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது. கையில் அணியும் பாகுவளையம், காதில் அணியும் தோடு, கர்ணப்பூ, காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிக்கலன்களை எங்களுக்கு கொடு. புத்தாடைகளை வழங்கு, பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம். விளக்கம்: கூடாரை வெள்ளம் என்ற சொற்சொடரின் இருந்து கூடாரவள்ளி என்ற வார்த்தை பிறந்தது. இப்போது பெருமாள் கோயில்களிலும் வைஷ்ணவர்களின் வீடுகளிலும் கூடாரவள்ளி விழா கொண்டாடப்படும். இன்று அக்கார வடசடைசல் எனப்படும் உணவு பிரசாதம் சாப்பிட்ட மீது நெய் மிதக்கும். சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது. விரதத்தின் ஆரம்பத்தில் நெய் பால் ஆகியவற்றை துறந்த ஆயர்குலப் பெண்கள் இப்பொழுது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள். பால் சோறு என்பது பார்க்கடலையும் குறிக்கும். கண்ணா, உன் தரிசனம் கிடைத்துவிட்டது. நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல் உணர்கிறோம். இதுவே நித்திய சுகம். இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகிறார்கள். இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நாளைக்கு 28 பாசுரப் பாடலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.